Hi friends, welcome back to Udarpayirchi. இன்னைக்கு நம்ம weight loss பத்தி பார்க்க போறோம். அது weight lossல belly fat எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏனா weight loss பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்படுறது வந்து belly fat வந்து கம்மி பண்றதுக்கு தான். அதுவும் side bellyலாம் வந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்ல உட்கார்ந்து சும்மாவே சாப்பிட்டே இருக்கறதால அந்த belly fatலாம் ரொம்ப ஈஸியாவே ஃபார்ம் ஆயிடும். பட் அது எவ்வளவு சீக்கிரம் ஃபார்ம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கம்மி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஃபுட் டயட்டும் ப்ராப்பரான ஒர்க் அவுட்டும் பண்ணா மட்டும்தான் அந்த belly fat-ஐ கம்மி பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணிட்டீங்களாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிக்ஸ் பேக் கொண்டு வரதுனா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா மெயினாக நிறைய பேர் ஜிம் போகிறதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் ஜிம்லேயும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். ஜிம்மில் பண்ணும்போது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி வெயிட் யூஸ் பண்ணி பண்ணலாம். வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீ வெயிட்ஸும் வச்சு பண்ணலாம், அதாவது ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் கையில் கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு வாட்டர் கேன் இல்லை ஏதாச்சும் ஒரு பேக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சைடு வந்து ஈஸியாக கம்மி பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் ஜிம்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களால் எவ்வளோ வெயிட் ஹேண்டில் பண்ண முடியுமோ, அதாவது மீடியமான வெயிட் போட்டாலே போதும், நீங்கள் உங்களால் 10 கிலோ உங்களால் ஈஸியாக தூக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 7.5 kg போட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களால் கவுண்டிங் அதிகமாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு வெயிட் பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வீட்டில் பண்ணிங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் கேன், 2 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு 2 கையிலையும் வச்சுக்கிட்டு இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த லெக் ரைஸ் வந்து இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த லெக் ரைஸ் வந்து வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு வால் பின்னாடி போய் நின்றுட்டு காலை மட்டும் ரைஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு காலையும் மாற்றி மாற்றி ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இந்த ஒர்க் அவுட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அரவிந்த். நன்றி.